அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டேயின் மேலே வீடியோ தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு காலையிலேயே வாசல்ல வந்து பயங்கர நாஸ்தி பண்ணி வச்சிருந்தாங்க நிறைய நாய்க்குட்டி ஸோ அதனால வாசல் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு பிரேக் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தி பண்ண போறேன் அதுக்கு ஒரு அஞ்சு பாதாம் நாலு வால்நட்டு இன்னொருதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சியா சீட் சேர்த்துட்டு அந்த ஊற வச்ச பாதாம்லயே ஒரு டேட்ஸையும் போட்டுட்டு தனித்தனியா ஊற வச்சாச்சு இது ஒரு அரை மணி நேரம் ஊர்னா போதும் ஒரு மிக்சி ஜார்ல கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் அது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் அப்புறம் நம்ம ஊற வச்சிருந்தோல்ல அந்த வால்நட்டு டேட்ஸ் அப்புறம் பாதாமையும் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு சேர்த்துடலாம் ஸ்வீட்னஸ்க்காக இதில் தேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் அந்த சாக்லேட் இருந்தால் இருந்தா என்ஜாய் பண்ணி குடிப்பேன் அதனால பால் ஊற்றி ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்தாச்சு சாக்லேட் ஸ்மூத்தின்னு சொன்னனால ஈஸியா குடிச்சு முடிச்சிட்டான் ஜராறு ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு காலையிலேயே வெள்ளனமா கிளம்புற மாதிரி இருந்துச்சு மார்க்கெட்டுக்கு பட் லேட்டா எழுந்திருச்சுட்டோ அதனால லேட்டாக தான் போனோம் பத்தரை மணி இருக்கும் மார்க்கெட் போகும்போது எப்பயுமே நான்வெஜ் வாங்குறதுக்கு மார்க்கெட்டை கிளம்புற போனோம்னா எட்டு மணிக்கெலாம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துருவோம் அந்த மாதிரி டைமில் தான் போவோம் வரும் ஆனால் எனக்கு பத்தரை மணிக்கு போனாலும் பயங்கரமான கூட்டமாக இருந்துச்சு நெல்பேட்டை மீன் மார்க்கெட்டில் மீன் தான் பார்ப்போம் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன் ஆனால் மீனை விட நண்டு அப்புறம் ப்ரான்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக அரை கிலோ எறா வாங்கியிருந்தேன் எறா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தான் பண்ண போகிறேன் அதனால் கொஞ்சமாக வாங்கினா போதும் நண்டு ஒரு கிலோ வாங்கிடலாம் அப்படின்னு ப்ளூ நண்டு இருக்குல்ல அதுதான் வச்சுருந்தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இதில் ஒரு கிலோ வாங்கிடலாம் ஆனால் கிரேவி வச்சோன்னா இப்போ மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டுக்கு ரசம் வச்சுட்டு இந்த கிரேவியை வச்சு முடிச்சு விட்டுடலாம் அதனால ரெண்டையும் வாங்கி அங்கேயே கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க நண்டு எல்லாம் நம்மளை விட ரொம்ப சூப்பரா கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஃபாஸ்ட்டாவும் கிளீன் பண்ணிடுவாங்க வீட்டுக்கு போனதும் அப்படியே ரெண்டு மூணு தடவை தண்ணியில அலசிட்டு சமைக்கிற மாதிரி கிளீன் பண்ணிடுவாங்க சரி இது ரெண்டும் போதும் அப்படின்னு திரும்பி பார்த்தா இன்னொரு இடத்துல இந்த காரல் மீன் இருக்குல்ல அது பயங்கர பெருசா வச்சிருந்தாங்க அதையும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்டு வெட்டி முடியும் வாங்கிட்டு அடுத்த கடைப்பக்கம் போயாச்சு மீன் வாங்க வேணாம் தான் நினச்சேன் ஃபர்ஸ்ட்டு காரல் மீனை பார்த்ததுக்கப்புறமா என்ன மெனு இன்னைக்கு சமைக்கலான்றதே அப்போ தான் டிசைட் பண்ணேன் இந்த நண்டை பார்க்கமே ஐதன் ரியாக்ஷன் பாருங்களேன் ஆனாலும் கையில் கொடுக்கணுமா வச்சு விளையாடுறதுக்கு அப்புறம் இந்த கடையிலேருந்து அப்படியே பக்கத்து கடைக்கு போயாச்சு பெரிய காரல் மீனாக வச்சுருந்தாங்க இதுக்கும் சின்னதுக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை அதனால ஐம்பது ரூபா தான் கூட சரி இதே வாங்கிடுவோம் அப்படின்னு இதில் ஒரு கிலோ வாங்கிட்டு வீட்டு பக்கம் வந்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ இதையுமே அங்கேயே கிளீன் பண்ணி ரெண்டு துண்டா வெட்டி வாங்கியாச்சு ஏன்னா மஞ்சப்பாலில் போடும்போது கொஞ்சம் பெரிய பீசா போட்டாதான் நல்லா இருக்கும் இப்போ வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் நம்ம சுத்தம் பண்ணணும் ரொம்ப அதிகமான இல்லை நமக்கு எல்லாமே கிளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க மீன்ல மஞ்சப்பால் பண்ண போறோம் நண்டு கிரேவி பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் இது எல்லாம் தான் இன்னைக்கு மெனு பிரான்ல வந்து அந்த குடல் பகுதி இருக்குல்ல அதை மட்டும் முன்னாடியும் பின்னாடியும் எடுக்கணும் கையில எடுக்க முடியாட்டி லைட்டா கத்திரி வச்சு கீறி விட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் எடுக்கிறதுக்கு அவ்வளோதான் கிளீன் பண்ணி முடிச்சாச்சு இதை ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில அலசிட்டு அப்படியே மசாலா போட்டு பெரட்டி வச்சுட்டோம்னா சிக்ஸ்டி பிரான்ல மசாலா நல்லா இருக்கும் பொரிக்கிற டைமுக்கு எடுத்துக்கலாம் குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது ஊறட்டும் அப்படியே தூக்கி வச்சுட்டு அடுத்ததான் நண்டு கிரேவி பண்ண போறோம் அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூடவே பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு கருவேப்பில பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு பூ பிரியாணி எல்லாம் போட்டு அதுவும் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு இருந்து முப்பது அதை நல்லா சாப் பண்ணியாச்சு அதையும் போட்டு அது கூடவே குழம்பு மிளகாய் பொடி போட்டிருக்கேன் அந்த எண்ணெயிலேயே குழம்பு மிளகாய் பொடி நல்லா வதக்கிட்டு ஒருவேளை அடிப்பிடிக்கிற மாதிரி மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு மசாலாவோட பச்சைவாடை போக விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா அதில் நறுக்கி வச்சிருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்துட்டு அதை போட்டிருக்கேன் ஏன்னா புளிப்புக்கு இதில் தக்காளி மட்டும்தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு பச்சைவாடை போனதுக்கு அப்புறமா கரம் மசாலா பொடி சேர்த்தாச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க நண்டையும் எடுத்து போட்டு ரெடி பண்ணியிருக்க மசாலா அந்த நண்டுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறலாம் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை ஏன்னா இது கிரேவி தான் குழம்புனா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறலாம் நம்மளுக்கு கிரேவின்றனால லைட்டாக மூழ்கிற அளவு மட்டும் ஊற்றிட்டு இந்த கிரேவிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டுடலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு நல்ல வேகட்டும் அந்த தண்ணியும் இஞ்சி வரட்டும் நல்லா இஞ்சிருச்சுனாலே நம்மளுக்கு சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆகிரும் இப்போ ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி எல்லாம் இஞ்சிட்டு நம்ம ப்ளூ நண்டு ஆரஞ்சு நண்டு ஆயிடுச்சு பாருங்க அதே மாதிரி மசாலாவோட தண்ணி எல்லாம் இஞ்சி நண்டோட ஒட்டிட்டு இருக்கு பாருங்க மசாலா இதுதான் சரியான பதம் இப்போ நம்ம மண் பாத்திரத்துல வேற பண்ணிருக்கிறனால கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பில எல்லாம் போட்டு இறக்கிடலாம் அந்த சூட்டுக்கே இஞ்சி வந்துடும் இவ்வளவு நாளா லீவ்ல நல்லா ஜாலியாவே என்ஜாய் பண்ணிட்டாரு இதுக்கப்புறமா ஸ்டடிஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணட்டும் அப்படின்றனால பான்சு அப்படின்ற ஒரு மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கான் பான்சுல கிளாஸஸ் எல்லாமே பயங்கர இன்டராக்டிவா லைவா இருக்கும் ஜராருக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸை விட மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால பேசிக்ஸ்ல இருந்தே ஸ்ட்ராங்கா அவனுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு நான் ஏன் மேக்ஸுக்காக ஆன்லைன்ல பான்சு செலக்ட் பண்ணேன் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்றேன் இந்த பான்சு யார் நடத்துறான்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டுலயே ஃபாஸ்டஸ்ட் ஹியூமன் கால்குலேட்டர் அப்படின்ற பட்டப்பெயரை வாங்கின நீலகந்தா பானு அப்படின்றவர் தான் வான்சூல எல்லாமே அவர் உருவாக்குன கோர்சஸ் தான் அதே மாதிரி அவரனால ட்ரெயின் ஆன டீச்சர்ஸ் தான் நம்ம பசங்களுக்கு கிளாஸஸ் ஆன்லைன்ல எடுக்கிறாங்க கொஞ்ச நாள்லயே ஜெராருக்கு இந்த கிளாஸஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா குட்டி குட்டி கான்செப்ட்ஸ்லாம் எப்படி ஈஸியாவும் ஸ்பீடாகவும் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க வான்சூல டீச்சர்ஸ் எல்லாருமே நம்ம பசங்கள்ட்ட அவ்வளோ மோட்டிவேட்டடாக பேசுகிறாங்க அவனே இன்னைக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ்ன்னு ரொம்ப ஆர்வமாக கேட்கற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு மேக்ஸில் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதுக்கு எங்கே இருந்தாலும் அட்டன் பண்ணலாம் ஃபாரின்ல இருந்தால் கூட அட்டன் பண்ணலாம் ஆன்சூ மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுற நூறு மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாக ட்ரையல் கிளாஸ் ஒன் ஆர் கொடுக்குறாங்க ட்ரை பண்ணி பாருங்க இன்னொரு மண் பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் போட்டு கருவேப்பில இருபத்தஞ்சுல இருந்து முப்பது சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இதுல காரத்துக்கு ஜாஸ்தி பச்சை மிளகாவோடது தான் இருக்கும் அதெல்லாம் ஒரு அஞ்சாறு சேர்த்தாச்சு இடிச்ச பூண்டு தோலோடவே சேர்த்துக்கிடலாம் ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ தக்காளி பழம் நல்ல ஒரு பெரிய தக்காளியை எடுத்து வச்சிருந்தேன் அதை ஃபுல்லா சேர்த்துடலாம் புளிப்புக்குமே இதில் நம்ம புளி சேர்க்க மாட்டோம் அதுக்கு பதிலாக தக்காளி மட்டும்தான் அதனால எக்ஸ்ட்ராவே தக்காளி சேர்த்துக்கிடலாம் நார்மலாக சேர்க்குறத விட இப்போ கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் இன்னொரு சைடில் மண்பானையில் சாப்பாடும் வச்சு முடிச்சுட்டேன் இந்த மெனு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு மணி நேரத்திலேயே முடிச்சிடலாம் மஞ்சப்பால் அப்படின்றது என்னென்னா தேங்காய் பால் எடுத்து அதில் வந்து மிளகு ஜீரக பொடி மஞ்சள் தூள் மஞ்சப்பாலுக்கு மிளகு ஜீரக பொடியோட காரமும் பச்சை மிளகாவோட காரமும் தான் அதிகமாக இருக்கணும் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோன்னு குழம்பு மிளகாய் பொடி போட்டு நல்லா கரைச்சிட்டு வதக்கி வச்சிருக்க தக்காளி வெங்காயத்து மேலே இதை ஊற்றிட்டோம்னா மஞ்சப்பால் ரெடி ஆயிரும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மீன் மஞ்சப்பால் லைட்டாக கொதி வரட்டும் அந்த கேப்பில் ரெண்டு பேரையுமே குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு குளிக்க தான் வச்சுட்டு குளிக்க வைக்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தனை வச்சு தான் ஆரம்பிப்போம் ஆனால் இன்னொருத்தன் எப்படி வந்து சேர்றானே தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்க ஆரம்பிச்சிருவானுங்க அந்த கேப்பில் மஞ்சப்பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஆல்ரெடி மீனில் உப்பு போட்டு குளிக்க வச்சிருந்தேன் அப்போ மீன் உள்ள அந்த உப்பு எல்லாம் இறங்கும் அப்படின்றனால மீன் சேர்த்து கரெக்டாக ரெண்டு நிமிஷத்தில் மஞ்சப்பால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த சூட்லேயே வெந்துடும் ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா மீன் உடஞ்சு போயிடும் அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ குளிக்க வச்ச ரெண்டு பேரையும் மாமா நல்லா தொடச்சு கொடுத்துட்டாரு இப்போ எங்களுக்கு பவுடர்லாம் அடிச்சு ரெண்டு பேரையும் தூங்க போட போறேன் தூங்கி எழுந்திருச்சதுக்கு அப்புறமா சாப்பாடு ஊட்டிக்குறலாம் ஐதானுக்கு இந்த மீன் மஞ்சள் பால் ரொம்ப பிடிக்கும் மீன் துண்டுகளை இதுல வேக போட்டு அதை எடுத்து அப்படியே சாப்பாட்டோட பிசைஞ்சு ஊட்டினா நல்லா சாப்பிடுவான் இப்போதான் இவர் பால் குடிச்சாரு அதனால சாப்பாடு தூங்கி எழுந்திருச்சதுக்கு அப்புறம் ஊட்டினா நல்லா சாப்பிட்டு திரும்ப ஒருக்கா தூங்குவான் அப்ப கொஞ்சம் டைம் கிடைக்கும் எனக்கு ஜரார்லாம் சின்ன வயசுல இவ்ளோ சேட்டை பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்ல பண்ணவே இல்ல தான் சொல்லணும் ஏன்னா ஐதான் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கான் ஜரார்க்கு பயங்கரமான சேட்டை முன்னாடி அந்த நாலு பல்லுதான் இருக்கு அந்த நாலு பல்ல வச்சு எல்லாரையும் கடிச்சு வைக்கிறது அடிக்கிறது மல்லு கட்டி எனக்கு கொடுத்தாலே குடுன்னு அட முடிச்சு வாங்கிடுறேன் நம்ம கையில இருக்கிறத கொடுக்காம இருக்க முடியாது ஒன்னா இருந்தால் ரெண்டு பேருமே மல்லு கட்டிக்கிட்டு தான் இருப்பானுங்க ஆனால் ஒருத்தன் விட்டு ஒருத்தன் இருக்கிறது கிடையாது தூங்கிட்டானுங்க நம்ம சாப்பிடுவோம் இப்போ பிரான் வந்து நல்லா ஊறி இருக்கு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டிருக்கேன் பச்சை மிளகா போட்டுறதுனாலும் போட்டுக்கிடலாம் நல்லா மோரு மொறுன்னு பொரிச்சு எடுப்போம் ஜரா இருக்கு இந்த நண்டை வந்து பிரிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால கொஞ்சத்தை மட்டும் எடுத்து அவனுக்கு ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு வேக வச்சிருக்கோம்ல அந்த நண்டு கிரேவில இருக்க நண்டையே எடுத்துட்டு இருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவும் நல்லா மோறு மொறுன்னு பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நாலு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் பிராணம் அதுக்கு மேலே போட்டோம்னா ஓவர் குக் ஆயிரும் இப்போ ஆம்லேட் போடுறதுக்கு முட்டை மிளகு ஜீரக பொடி அது கூடவே எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த நண்டு அதையும் சேர்த்துக்கலாம் அவனுக்குன்றனால இதில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்க்கல இல்லைனா வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லாம் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கடைசியாக மேலே கொஞ்சம் மிளகு ஜீரக பொடி போட்டு ஆம்லேட்டு சூப்பராக பரட்டி எடுத்து கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நண்டோட சாப்பிட்றதுக்கு அவன் பேர சொல்லி நம்மளும் ஒரு பீஸ் சாப்பிடாமயா இருப்போம் அதனால நாலு துண்டா போடுங்கடா நடு துண்டு எனக்குன்ற மாதிரி ஆளு பொறுத்துண்டாயிருச்சு கடைசியில் இப்போ நண்டு ஆம்லெட்டு நண்டு கிரேவி ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறமா அந்த மஞ்சப்பால் பண்ணியிருக்கோம்ல அது கூட சூடா சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் வீட்டிலே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால ஈவினிங்ல அந்த வேலை பார்க்கலாம் அப்படின்னு பன்னீர் ரோஜா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதை வாங்கிட்டு வரவும் அதோட பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்து நல்ல ஒரு நாலஞ்சு தடவை தண்ணியில் அலசி எடுத்துட்டு அப்படியே ரோஸ் மில்க் பண்ண போகிறோம் இதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் எசன்ஸ்ன்னு எதுவுமே இருக்காது பீட்ரூட்டு தான் கலருக்கு அதே மாதிரி வாசனைக்கு ஏலக்காய் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் நார்மல் ரோஸ் மில்க் மாதிரியே இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக ரோஸ் பட்டல்ஸ் எல்லாம் போட்டு இதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான் இன்னைக்கு இந்த வீடியோ முடிச்சிடலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்ல கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்னொன்னே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும் அவ்வளோதாங்க வேறு என்ன நமக்கு சோறு தான் முக்கியம் சார் மட்டும் முக்கியம் பை பாய் அஸ்லாம் கலர் தான் ரொம்ப டார்க்காக நம்ம கடையில் வாங்குகிற ரோஸ் மில்க் மாதிரி வராது லைட்டாக தான் இருக்கும் அவ்வளோதான் சூப்பராக ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு